இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதிலே துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அதிலே துருவின பீட்ரூட் கால் கப்பு சேர்த்துக்கோங்க. அதிலேயே ரோஸ்டர் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துருவோம். இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் பார்த்து தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அப்படியே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ இந்த மாவை நல்லா நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை அதில் போட்டு எடுத்துப்போம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் எண்ணெய் விட்டுப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டுருவோம். நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு குருமா, தயிர் பச்சடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.